இட்ஸ் தர்ஸ்டே மார்னிங். ஏர்லி மார்னிங்கே மீட்டிங் இருந்ததால் காலையில் எழுந்தாச்சு. எனக்கு யூஎஸ் கிளைண்ட், அதனால் மார்னிங்கில் கால் இருக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்ததால் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே லஞ்சும் சேர்த்தே செஞ்சிட்டேன். மித்துவுக்கு பலாக்கொட்டை இருந்ததால் கண்டிப்பாக முருங்கைக்காய் கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டு ஒரு கிரேவி வேணும்னு கேட்டிருந்தாரு. நான் எப்பொழுதும் செய்கிற அதே ப்ராசஸ் தான், அன்றைக்கும் அதே கிரேவி தான் செஞ்சுருந்தேன். பொன்னாங்கண்ணி கீரை ஆல்ரெடி டியூஸ்டே செஞ்சுட்டு கொஞ்சம் மீதம் இருந்ததால் அதை வச்சு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக அதில் கீரைலாம் நாங்கள் கடைஞ்சது கிடையாது, எய்தர் பொரியல் இல்லைன்னா கூட்டு தான் செய்வோம். இந்த கூட்டு அம்மாவோட ப்ரொசீஜர், அவங்க சொல்லி தான் நான் செய்வேன். இதில் கொஞ்சம் தேங்காயும் ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பொரியலுக்கு மட்டும் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, மித்து வேணும்னு சொன்னதால் அப்படியே தான் செஞ்சுருந்தேன். மார்னிங் சமைக்கும் போதே முட்டை மட்டும் வேக வச்சு வச்சுருந்தேன், சாப்பிடும் போது அதை வறுத்துக்கலாமே, ஏன்னா அதையும் காலையில் செஞ்சு வைக்க வேணான்றதுக்காக. சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு முட்டை இல்லாமல் மோஸ்ட்டாக சாப்பாடு இறங்காது, கண்டிப்பாக எது சாப்பிடும் போதாவது எனக்கு முட்டை கூட இருக்கணும்.